வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் மெனு, புதினா கொரைண்டர் கொரைண்டர் ஸ்டெம் ரைஸ். தமிழ புதினா, கொத்தமல்லி கொத்தமல்லி தண்டு சாதம். இந்த ரெசிபி சொன்னது மாலா சேகர், அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அது மாதிரி பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணி பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. அவங்க ஃபியூ டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த கொத்தமல்லி தண்டு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா, அதோட ஒரு துண்டு இஞ்சியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இது சம்மர் சீசன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த விழுதை மோரில் கலந்து குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த உப்பு எதுக்கு சேர்க்குறோம்னா, அந்த கலர் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வச்சுக்கணும். உப்பு சேர்க்காமல் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்பூன் ரசத்தில் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ரசத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு டிப்ஸையும் சொல்லிட்டேன், நீங்களும் பண்ணி பாருங்கள். புதினா கொத்தமல்லி கொத்தமல்லி ஸ்டெம் ரைஸ். தேவையான பொருட்களை பார்க்கலாமா? புதினா கொத்தமல்லி ஸ்டெம் ரைஸ் தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 கப்பு புதினாவை அலம்பி மேலோட்டமாக காய வச்சுருக்கேன். 1 கப் மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மல்லித்தழையோட ஸ்டெம்ஸை அலம்பி நீட்டாக இதில் யூஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு காரம், 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், 6-7 பூண்டு பல்லை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைக்கணும். 1 மிக்சி ஜார் எடுத்து பூண்டு தக்காளி வெங்காயம் தேவையான அளவு உப்பு, டேஸ்ட் பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாய், காரம் பொடி, கொத்தமல்லி ஸ்டெம், புதினா, எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரணும். அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போடுறேன். ஜீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே இதில் பூண்டு இஞ்சி பேஸ்ட் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை, தேவையில்லை. சீரகம் இப்போ நல்லா பொரிஞ்செடுத்து, இதோட அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை நல்லா சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த எண்ணெயிலையே இந்த விழுது நல்ல சுருளை வதங்கணும். இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. விழுது நல்லா சுருளை வதங்குற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், விழுதை வதக்கின்றிருக்கணும். இந்த டைமில் நமக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா விட்டுடலாம். இப்போ நம்ம தொக்கு நல்ல சுருளை வதங்கியாச்சு. கடாயில் ஒட்டாமல் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இது கரெக்டான பதம். இந்த டைமில் ஆஃப் பண்ணி கூல் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸை வடித்து பொலப்பொலன்னு ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த புதினா பேஸ்ட்டை போட்டு சாதம் கலக்க போகிறேன். புதினா கொத்தமல்லி கொத்தமல்லி ஸ்டெம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பசங்களுக்கு பசங்களுக்கோ இல்லைன்னா ஆஃபீஸ் கோயிஸ்க்கோ ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் மெனு. இந்த விழுது இப்போ நல்லா ஆறி ரெடி ஆயிருக்கு. இதை 1 கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம், இல்லை தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இது. இந்த புதினா கொரண்டர் ரைஸுக்கு ராய்த்தா 1 பெஸ்ட் ஆப்ஷன், இல்லை வெறும் கர்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பசங்களுக்கு 1 சிப்ஸ் கூட வச்சு அனுப்பலாம்.